டாக்குமெண்ட்டும் ஓகே, இன்சூரன்ஸும் இருக்கு, ஹெல்மெட் கூட வச்சிருக்க. இருந்தாலும் ஃபைன் 2000 ரூபாயிடு. எதுக்கு சார் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சேஃப்டியா வைக்கிறதுக்கு பிளாஸ்டிக் பேக் நீ யூஸ் பண்ணிருக்க? பிளாஸ்டிக் இஸ் பேண்ட், தெரியுமில? எங்க பிடிக்கணுமோ அங்க விட்டுறீங்க, எங்க பிடிக்க கூடாதோ அங்க போடுறீங்களடா. எக்ஸ்ட்ரா பேசாத, இல்லனா ஃபைன் 1000 ரூபாய் சேர்த்து விழும், பரவாயில்லையா? அதுக்கு மட்டும் தாண்டா இன்னும் ஃபைன் போடாம வச்சிருக்கீங்க. அந்த நாள் முதல் இந்த நாள் வரை ரோடு மாறவில்லை, ஃபைனு ஏறிடுச்சு. ஏய், நிறுத்து நிறுத்து நிறுத்து! ஐயோ, புடிச்சிட்டாங்களே! அதான் சிக்னல்ல ரெட் விழுந்துருச்சுல, பாக்கலையா நீ? பார்த்தேன் சார். அப்புறம் ஏன்டா நிக்காம வந்த? நீங்க நின்னதா பாக்கலங்க சார். ஆமா, ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுறானா? நீ தொப்பி போட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்க, ஹெல்மெட் எங்கடா? ஹெல்மெட்டை விட தொப்பி தான் சார் சேஃப்டி, அதனாலதான். என்னடா உளர்ற? இல்லைங்க சார், நிஜமா தான் சொல்றேன். ஒரு நாள் 10வது மாடியில இருந்து ஹெல்மெட்டை தூக்கி கீழே போட்டேன், துண்டு துண்டா உடஞ்சிருச்சு. அப்புறமா தொப்பிய தூக்கி கீழே போட்டேன், அது உடையவே இல்ல. இப்ப சொல்லுங்க சார், துண்டு துண்டா உடஞ்ச ஹெல்மெட் சேஃப்டியா, உடையாம இருந்தா தொப்பி சேஃப்டியா? எஸ்கேப். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்னை மலவளர்ச்சி குன்றியோர் சிறப்பு பள்ளி திருச்சி மாவட்டம் மணப்பாறையில ஒரு ஆசிரியரோட சொந்த முயற்சினால நடத்திட்டு வராங்க. இந்த பள்ளியில 20க்கும் மேற்பட்ட மலவளர்ச்சி குன்றிய மாணவர்கள் இருக்காங்க. இவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஆதரவு தரும்படி பணிவுடன் கேட்டுக்கிறேன். இந்த பள்ளியோட ஆசிரியர் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உதவி செய்ய விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பா அவரை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.